வெல்கம் டு மை சேனல் சக்கரை சாதமும் வடக்கறியும். இன்னைக்கு நாம மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன சமையல், சுனிதா அக்கா இந்த சண்டே பண்ண ரெசிபியை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அவங்களுக்கு பைனாப்பிள் கிடைச்சிருந்துச்சு, பைனாப்பிளை வச்சு ரசம் பண்ணிட்டு அந்த ரசம்ல இருந்து சுக்கா பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரசப்பொடி ஒன்று பண்ணி அதை ரைஸோட மிக்ஸ் பண்ணி டிக்கி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ரசப்பொடி பண்ணிடலாம். ரசப்பொடி பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் இந்த மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இதையும் நான் மிக்சியில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச பொடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடியே பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட ரசப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ரைஸ் டிக்கி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் சாதம் வந்து எனக்கு 3 டிக்கி குடிச்சிச்சு. இப்போ இந்த 2 கப் சாதத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம செஞ்சு வச்சிருக்க ரசப்பொடியிலிருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிச்சு விட்டு பிசைங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா சாதம்லாம் கையில் ஒட்டிடும். இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு சாதத்தை எடுத்து அதை நல்லா கையில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக உங்களுக்கு வரும். இப்போது இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. நம்ம கட்லெட்லாம் செய்யும் போது ஒரு ஷேப் வரும்ல, அந்த ஷேப் தான் நமக்கு இப்போ தேவை. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓரத்தெல்லாம் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா டிக்கியும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டிக்கி எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துடலாம். 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அதனால நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டிக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மேலே வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பைனாப்பிளை வச்சு ரசம் பண்ணிடலாம். அதுக்காக 1 தக்காளியை மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஆல்ரெடி புளிப்பாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம்தான் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ரசப்பொடி, அதிலிருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது பைனாப்பிள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண பைனாப்பிள்ஸ் எடுத்திருக்கேன், அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நல்லா திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ரசம் வச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 காஞ்ச மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ரசம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது பைனாப்பிள்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இந்த ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம பைனாப்பிள் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் இந்த ரசத்தோடு சேர்த்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சுக்கா பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சுட வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க.
நான் இன்னைக்கு மீல் மேக்கர் சோயா வச்சு தான் இந்த சுக்கா பண்ண போகிறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்ட உள்ள தண்ணி அதில் இந்த சோயாவை சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சோயாலாம் நல்லா பெருசாகி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து இந்த சோயா எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோயாக்குள்ளார நல்லா தண்ணி இறங்கியிருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி தண்ணி தனியாக எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம சுக்கா செய்யும் போது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் சோயா. ஸோ கண்டிப்பாக இதெல்லாத்தையும் அழுத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம சுக்கா பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சின்னதாக பட்டை, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் 3 கிராம்பு ஏலக்காய், ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இன்றைக்கி 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 2 தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சோயாவில் மசாலாலாம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் ரசம் இதில் சேர்த்துருங்க. உப்பு ஆல்ரெடி ரசமில் இருக்குன்றதுனால தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த ரெசிபியை நீங்கள் மட்டனில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா போன்லெஸ் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதை வேக வச்சு எடுத்துகிட்டு இதே ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சோயாவுக்கு பதிலாக மட்டன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரசமோட ஃப்ளேவர் எல்லாமே சோயாவில் இறங்கும். பாருங்கள், நம்மளோட சோயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க அந்த ரசமில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நம்மளோட பைனாப்பிள் ரசம் சோயா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃபைனலாக நம்ம பைனாப்பிளை கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக பைனாப்பிள் தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் லைட்டாக சின்ன சர்க்கிள் மாதிரி உள்ளே இருக்கும், அதை கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸ்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி இருக்குல்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சைட்லேயுமே ரசப்பொடியும் உப்பும் நல்லா ஈக்குவலாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் சேர்த்து கிரில் பண்ணிடலாம். இப்போ எல்லா பைனாப்பிள் பீசஸையும் இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா 2 சைடுமே ஃப்ளிப் பண்ணிவிட்டு சூப்பராக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நல்லா அழகாக கிரில் ஆகி வரும். அவ்வளோதான், நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல ரசப்பொடி டிக்கி, அதை வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் ரசம் சோயா சுக்காவை வச்சிடலாம். அடுத்து இதுக்கு மேலே நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் பீஸை வச்சுட்டா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மேலே இருக்க அந்த பைனாப்பிள் கிரில் வந்து லைட்டாக ஸ்மோக்கியான சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துச்சு. நடுவில் இருக்க அந்த சுக்கா சாப்பிடும் போது நமக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்துச்சு. கீழே இருக்க ரைஸ் டிக்கி வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ரசப்பொடியிலேருந்து ஒரு ரைஸ் டிக்கி பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ஃப்ரைட் ஐட்டம், அதுக்கு நடுவில் நல்ல ஸ்பைசியான அந்த சுக்கா அண்ட் மேலே அந்த ஸ்மோக்கி பைனாப்பிள் எல்லாமே சேர்ந்து
வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மாஸ்டர் செஃப் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரை சாதமும் வடகரியும்.